சங்கரோட டைரக்ஷன்ல ராம் சரண், கியாரா அத்வானி மற்றும் எஸ் ஜே சூர்யா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் கேம் சேஞ்சர். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நம்ம தமன் தான். இந்த கேம் சேஞ்சர் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளான ஜரகண்டி இந்த சாங்கை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் டீசெண்டாக இருக்கு, பட் விஷுவல் நல்லா தான் இருக்கு. இந்த கேம் சேஞ்சர் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளான ஜரகண்டி சாங்கோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. இது ஒரு ஆக்ஷன் பொலிட்டிக்கல் மூவி. அடுத்து ரத்னம், ஹரி டைரக்ஷனில் விஷால் மற்றும் பிரியா பவனி சங்கர் சேர்ந்து நடிக்கிற படம். இந்த ரத்னம் படத்தோட செகண்ட் சிங்கிள் வர மார்ச் 29 மதியம் 12 மணிக்கு லான்ச் பண்ண போகிறோம்னு அஃபிஷியலாக சொல்லி ஒரு நியூ போஸ்டரும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரத்னம் படத்தை வர ஏப்ரல் 26 தமிழ் மற்றும் தெலுங்கு லாங்குவேஜில் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஆப்ரேஷன் லைலா, இந்த படத்தில் நம்ம ஸ்ரீகாந்த் தான் லீடர் நடிச்சிருக்காரு. இந்த படத்தை பிப்ரவரி மாதம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் போகவே இல்லை. இந்த ஆப்ரேஷன் லைலா படத்தோட ஓவர்சீஸ் ஓடிடி ரைட்ஸை நம்ம சிம்பிளி சவுத் வாங்கிட்டாங்கன்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம தனுஷோட நியூ மூவியோட அனௌன்ஸ்மெண்ட் 1 வீக்கு முன்னாடியே வந்துருச்சு. இளையராஜா, நம்ம இளையராஜா பயோபிக்ல நம்ம தனுஷ் நடிக்க போறாருன்னு அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறது அருண் மாதேஸ்வரன் தான், பட் டைரக்டர் தான் செட் ஆக மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். பட் இளையராஜா பயோபிக்ல தனுஷ் நடிக்கிறது வேற லெவலில் இருக்கும். அடுத்து லால் சலாம், ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் சேர்ந்து நடிக்கிற படம். இந்த லால் சலாம் ஒரு ஃப்ளாப் மூவி. லால் சலாம் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை ஓவர்சீஸில் சிம்பிளி சவுத் வாங்கிட்டாங்க. அதே மாதிரி இந்தியாவில் இன்னும் யாரும் வாங்கலை போல. ஆனால் இந்த படம் வர ஏப்ரல் 14 சன் டிவியில் ப்ரீமியர் ஆகிறது 100% கன்ஃபார்ம். மோஸ்ட்லி வர மார்ச் 29 இந்த லால் சலாம் படத்தை நெட்ஃப்ளிக்ஸ், சன் என்எக்ஸ்டி மற்றும் சிம்பிளி சவுத் இந்த 3 OTT பிளாட்ஃபார்ம்லையும் ப்ரீமியர் பண்ண ரொம்பவே சான்சஸ் இருக்குது.